our channel Agila Smart Yourself A2D happily presents you this video Phonetics Part 38 with A sound. Today we are going to see A sound. A, ba, dik, la. நிறைய கேதர் பண்ணி குவிச்சு வச்சிருக்கிறது ஐ மீன் குவியல்னு சொல்லலாம் நொறுங்கிடுறது
லைட் என்ன ஆயிடுச்சு லைட் வெடிச்சிச்சு நொறுங்கிடுச்சு பிராஸ் பிராஸ் என்னது பெண்களம் ஒரு மெட்டல் செம்பு பித்தளை அப்படின்னு சொல்லல அந்த பித்தளை தான் பிராஸ் பிளாஷ் லைட்ல பிளாஷ் அடிச்சுது செல்போன்ல பிளாஷ் லைட் இருக்குது அந்த பிளாஷ் அப்புறம் பிளாஸ்க் ஹாட் வாட்டர் ஊத்தி வைக்கிறதுக்காக பிளாஸ்க் வச்சிருப்பாங்க கிளாஸ் தம்ளர் கிளாட் அப்படின்னா ஹாப்பி நீங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா சோ ஹாப்பிக்கு இன்னொரு வார்த்தை நீங்க எல்லாம் கிளாடா இருக்கீங்களா ஹாப்பி அண்ட் கிளாட் ஆர் த சேம் கிளாப் எஸ் ஆல் ஆஃப் யூ கிளாப் கிளாப் பண்ண பண்ண நமக்கு மனசுல சந்தோஷமா இருக்கும் ஓகே கிளாப் படம் கிளாப் ஆயிடுச்சு ஏதோ ஒரு விஷயம் செய்யுங்க அது வந்து தோத்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு கிளாப் flag kodi kodi நம்ம ட்ரை கலர் flag national flag indian flag எல்லா flag இந்தியனுக்கு flag இருக்கு அமெரிக்காவுக்கு அதே மாதிரி flag இருக்கு ஒவ்வொரு நாட்டுக்குமே தனித்தனி national flag இருக்கு okay stamp post letters ல எல்லாம் stamp போடுவாங்கல்ல குத்துவாங்கல்ல அந்த stamp rack அப்படினா ஒரு ஒரு shelf அதான் rack crack என்னது rack உடைஞ்சிடுச்சு உடைஞ்சிடுச்சு கீரல்ன்றது அதெல்லாம் பிளாக் பிளாங்க் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கு ஒரு பேப்பர்ல எதுவுமே எழுதாம இருந்தா பிளாங்கா வச்சிருக்கேன்னு சுத்திட்டுவோம் இல்லையா அதுதான் பிளாங்க் கேட்ச் பால் கேட்சிங் பேரு கேட்ச் பேட்ச் அப்படின்னா ஒரு ஒரு பிரிவாக பிரிப்பதுதான் பேட்ச் இப்ப நீங்க எல்லாம் ஒரு குரூப் நீங்க எல்லாம் ஒரு குரூப் சில நேரம் நம்ம ஆக்டிவிட்டி செய்வோம் இல்லையா அந்த பேட்ச் அடுத்தது ட்ராக் ரயில்வே ட்ராக் அதாவது ஒரு பாதை வழின்னு வச்சுக்கலாம் கிளாஷ் அப்படின்னா இப்ப உனக்கும் இவனுக்கும் ஒரு கிளாஷ் வந்துருச்சு ஒரு சண்டை வந்துருச்சு இடையில வந்து ஒரு மோதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸ்லாம் மூடும் போது ஏற்படக்கூடிய பெரிய சத்தம்னு சொல்லலாம் பேங்க் அப்படின்னு அதுக்கு இன்னொரு வேர்டும் இருக்கு சோ ஸ்லாம் அண்ட் பேங்க் ஆர் சேம் ஸ்லாப் அப்படின்னா லெவல் அப்படின்னு அர்த்தம் ஸ்லாப்னா லெவல் நெக்ஸ்ட் பிளான் நம்ம போடுவோமே பிளான் ஸ்கூலுக்கு போறதுக்கு ஸ்கூலுக்கு திறக்க போறாங்கன்னா பிளான் போடுவோம் எப்படி காலையில எழுந்திக்கிறது வர்றது அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் பிளான் போடுவோம் எப்படி எப்படி ஹோம்ஒர்க் முடிக்கிறது முதல்ல படம் வரைகிறதா எழுதுறதா முதல்ல ரீடிங் பண்றதா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு நீங்க செய்யுங்க ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க அப்புறமா ரைட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எப்பவுமே டிராயிங் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் அவ்வளவுதானே யா புரிஞ்சுதா எல்லாருக்கும் மீனிங்கும் புரிஞ்சுது ரீடிங்கும் புரிஞ்சுது தானே Yes, come and read to me one by one.